வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஈரோடு பெருந்துறையில் இருக்கக்கூடிய நந்தா இன்ஜினியரிங் காலேஜஸுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து என்னென்ன கட் ஆஃப் மார்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இயர் வந்து என்ன கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலேஜஸ்டையும் அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து வகையான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜுக்குங்க ஈரோடு பெருந்துறையில் வந்து இருக்குங்க. இந்த காலேஜஸுடைய அட்மிஷன் கோடு வந்து 2715ங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 152 கட் ஆஃபும், பிசிக்கு 141 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 144.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 126 கட் ஆஃப்லேயும், எஸ்சிக்கு 80 கட் ஆஃப்லேயும், எஸ்சிஏக்கு 118 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 134 கட் ஆஃபும், பிசிக்கு 86 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 111.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 101.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 87 கட் ஆஃபும், எஸ்சிஏக்கு 132.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 125.5 கட் ஆஃபும், பிசிக்கு 111 கட் ஆஃப்லேயும், எம்பிசிக்கு 109 கட் ஆஃப்லேயும், பிசிஎம்க்கு 104.5 கட் ஆஃப்லேயும், எஸ்சிக்கு 81.5 கட் ஆஃப்லேயும், எஸ்சிஏக்கு 124.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 98.5 கட் ஆஃபும், பிசிக்கு 83 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 81.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 80 கட் ஆஃபும், எஸ்சிஏக்கு 82 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 130 கட் ஆஃபும், பிசிக்கு 89 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 115.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 83 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 86 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 140 கட் ஆஃபும், பிசிக்கு 129 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 123 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 95.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ஓசிக்கு 165 கட் ஆஃபும், பிசிக்கு 148.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 142 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 131 கட் ஆஃப்லேயும், எஸ்சிக்கு 94.5 கட் ஆஃபும், எஸ்சிஏக்கு 141.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 148.5 கட் ஆஃபும், பிசிக்கு 135.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 109.5 கட் ஆஃப்லேயும், எம்பிசிக்கு 126.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 91.5 கட் ஆஃப்லேயும், எஸ்சிஏக்கு 102.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 130.5 கட் ஆஃபும், பிசிக்கு 124 கட் ஆஃப்லேயும், எம்பிசிக்கு 100.5 கட் ஆஃப்லேயும், எஸ்சிக்கு 81 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 170.5 கட் ஆஃப்லேயும், பிசிக்கு 149.5 கட் ஆஃப்லேயும், எம்பிசிக்கு 136.5 கட் ஆஃப்லேயும், எஸ்சிக்கு 96.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 113.5 கட் ஆஃப்லேயும், பிசிக்கு 92 கட் ஆஃப்லேயும், எஸ்சிக்கு 81 கட் ஆஃப்லேயும், எம்பிசிக்கு 88 கட் ஆஃப்லேயும், எஸ்சிஏக்கு 95.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 145 கட் ஆஃப்லேயும், பிசிக்கு 134 கட் ஆஃப்லேயும், பிசிஎம்க்கு 114 கட் ஆஃப்லேயும், எம்பிசிக்கு 130 கட் ஆஃப்லேயும், எஸ்சிக்கு 81.5 கட் ஆஃப்லேயும், எஸ்சிஏக்கு 132.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்சஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 150 மேலேயும், பிசிக்கு 180, எம்பிசிக்கு 130 மேலேயும், எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மேலேயும் கட் ஆஃப் இருந்தால் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 135 இப்போ இருக்க கட் ஆஃபை விட ஒரு 5 கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது 2-3 கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 170 மேலே ஓசிக்கும், பிசிக்கு 160 மேலேயும், எம்பிசிக்கு 140 மேலேயும் கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தாங்க. மெக்கானிக்கல் மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற கட் ஆஃப்களை விட 5 கட் ஆஃப் முன்ன பின்னே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. இதே மாதிரி அனைத்து வகையான காலேஜஸுடைய அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.